Hi friends, welcome to Puduvai Food and Health Channel. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற அனைத்து அழகான அன்பான உறவுகளுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களை வடலூருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு வள்ளலார் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துல இருக்கோம். இது எல்லாமே காண கிடைக்காத காட்சிகள். அதுவும் இந்த குவாரண்டைன்ல எல்லாருக்கும் இது காண கிடைக்காத காட்சிகளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழ்நாட்டில் பசியை போக்கும் ஊர் நம்ம வடலூர். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நட்பு தொடர நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நாம் வள்ளலார் மறைந்த ஊரான மேட்டுக்குப்பத்துக்கு போக போகிறோம். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தில் வடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற மேட்டுக்குப்பம். இந்த மேட்டுக்குப்பம் ஆர்ச்சுன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பஸ்ஸில் வரவங்க மேட்டுக்குப்பம்னு சொன்னால் கரெக்டாக அந்த ஆர்ச் கிட்ட தான் இறக்கி விடுவாங்க. ஸோ நம்ம இப்போது அந்த அற்புதமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மரம், நல்ல குழு குழுன்னு காற்று, ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அட்மாஸ்பியர். நம்ம அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து யார்கிட்ட வந்து கேட்டாலும் ஸோ கோயிலோட இடம் எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே வந்து கோயிலோட போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மூணு ரோட் பிரியும், அதில் ரைட் சைடுக்கு போனால் நம்ம சித்தி வளாகத்துக்கு போயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா நீரோடைக்கு போவோம். ஸோ நீரோடைக்கும் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நம்ம இப்போ மேட்டுக்குப்பம் வள்ளலார் சித்தி வளாகத்துக்கு வந்தாச்சு. அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். அப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வயசானவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஆதரவற்றவங்க, பசங்களால் கைவிடப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ மூணு வேலையும் பார்த்திங்கன்னா இங்கே சாப்பாடு எப்போவுமே ஃப்ரீயாக போட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு மணி இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வடலூருக்கு வந்துட்டு தான் இங்கே வருவாங்க. ஸோ வடலூரில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய சத்திய ஞான சபை இருக்குது. அதையும் ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம். இந்த கொடிமரத்தில் பார்த்திங்கன்னா வள்ளலார் எழுதின திருவருட்பாவை அதில் எழுதியிருக்காங்க. ஸோ வள்ளலாருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா மந்திரம்னு சொல்லுவாங்க. அதுதான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் எப்பவும் ஜே ஜே ஜேன்னு தங்கிட்டே இருப்பாங்க. இங்கே பல ஆதரவற்றவர்கள் தங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பூசு தண்ணிக்கு ஜோதி தரிசனம் இங்கே மாதத்துக்கு ஒரு முறை காட்டுவாங்க. ஸோ அந்த ஜோதி தரிசனம் பார்க்குறதுக்கு வரவங்க இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் போவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சின்னதாக ஒரு ஜோதி தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் போய் நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோதி வழிபாடு தான். அங்கே என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணி கயிறு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சைடு வேயில் வந்துட்ருக்கோம். இங்கே வள்ளலார் இருக்கிற ஸ்தலத்தை கோயில்னு சொல்ல மாட்டாங்க, சபைன்னு சொல்லுவாங்க, சத்திய ஞான சபைன்னு சொல்லுவாங்க, சித்தி வளாகம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே போனோம். அங்கே இருந்த ஒருத்தர் நமக்கு வீடியோ எடுக்க அனுமதிக்கலை. ஸோ அதனால் நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ வரவங்க எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். அதுதான் அவர் மறைஞ்ச இடம். அந்த அற்புதமான உன்னதமான இடத்த நம்ம பார்க்குறதுக்கு இப்போ வந்தாச்சு. இந்த ரூம்குள்ளே போய் தான் நம்ம வள்ளலார் மறைஞ்சாரு. இது அவர் வாழ்ந்த இடம். இப்போ நம்ம அந்த ரூம்குள்ளே போகலாம். வள்ளலார் கோயில் வர்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. வள்ளலார் கோயிலுக்கு வரவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வள்ளலார் கோயிலுக்கு வந்தால் அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. நார்மலாக நம்ம கோயில்களில் டெத்துக்கு போனால் நம்ம கோயிலுக்கு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த கோயிலில் அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஒன்லி வந்து இங்கே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது ஒன்று மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ரூம்குள்ளே போய் தான் அவர் மறைஞ்சார். ஸோ இந்த கதவை தான் எல்லோரும் வழிபடுறாங்க. திருவருட்பிரகாச வள்ளலார் எழுதிய ரெண்டு நூல்கள் ரொம்ப முக்கியமானவை. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம். ஜீவகாருண்ய ஒழுக்கம்ங்கிறது நம்ம நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்.
மனமுறை கண்ட வாசகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் பறவை மிருகம் இந்த மாதிரி எந்த உயிரினத்திலையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கணும், உண்மையாக நடந்துக்கணும், நீதி நிலை பெற்று இருக்கணும், அதை பற்றி சொல்கிறது தான் மனமுறை கண்ட வாசகம். இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணதுனால தான் திருவருட்பிரகாச வள்ளலார் இறப்பை வென்றார். அப்படிப்பட்ட சாகாவரம் பெற்றவர் தான் நம்ம வள்ளலார். நாமும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளும் வந்து சாகா வரம் பெற முடியும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாதமும் இங்கே பூச நட்சத்திரத்தில் ஜோதி வழிபாடு காட்டுவாங்க. அதுக்கு பல ஊர்கள்லேருந்து மக்கள் திரண்டு வருவாங்க. ஒவ்வொரு தை மாதமும் இங்கே தைப்பூசம் ரொம்பவே சிறப்பானது. ஸோ இது வந்து வருஷ பூசம். தைப்பூசத்துக்கு வர வெளியூர் ஆட்கள் எல்லாமே இங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. ஏன்னா வடலூர் சத்திய ஞான சபையில் தைப்பூசத்தன்னைக்கு ஜோதி காமிச்சு முடித்ததும் மூணாவது நாள் இங்கே ரொம்ப விசேஷமான நாள். இந்த ரூமுக்கு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலை அந்த மூணாவது நாள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலமாக எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜன்னலையும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடம்லாம் அவர் வாழ்ந்த இடம். திருவருட்பிரகாச வள்ளலாருடைய பாதம் பட்ட இந்த இடத்துல நானும் வந்து பார்க்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மகான் மறைஞ்ச ரூம் இதுதான். ஸோ அந்த ரூமுடைய ஜன்னல் இதுதான். அவர் வாழ்ந்த இடத்துக்கு நான் வந்து வீடியோ எடுப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதே வீடியோ இனிமேல் வரக்கூடிய வருஷங்களில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். இப்போ நாம் இங்கேருந்து கிளம்புறோம். இந்த சித்தி வளாகம் சுற்றி ரொம்ப அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு. அவர் மறைந்த இந்த அறைக்கு பேர் திருவறைன்னு சொல்கிறாங்க. ஸோ டாப்பில் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நாம் நல்ல ஒரு குருவாரத்தில் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த வியாழக்கிழமை தான் குருவாரம்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி இங்கே ஸ்பெஷலான பூஜையெல்லாம் இருந்தது. ஸோ இது ஒரு கொடிமரம். நம்ம முதல்ல லெஃப்ட் சைடில் என்ட்ரு ஆகும்பொழுது நம்மளை வீடியோ எடுக்க அனுமதிக்கலை. இப்போது ரைட் சைட் கதை வழியாக போனோம். ஸோ நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிடுச்சு. ஸோ நம்ம இந்த இன்சைட் வியூவையும் வீடியோ எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம சரியாக பூஜை பண்ணுற நேரத்துக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ பூஜையெல்லாம் முடித்தாச்சு. ஒவ்வொரு நாள் பூஜையிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இங்கே தருவாங்க. ஸோ பசியோடு யாரையும் இங்கேருந்து அனுப்ப மாட்டாங்க. இங்கே வரக்கூடிய இந்த பிராணிகளெல்லாம் கூட யாரும் இங்கே அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. இங்கே சித்தி வளாகத்தை சுற்றி நிறைய அன்னதான மண்டபங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா அன்னதான மண்டபங்கள்லேயும் ஒரு சில மண்டபங்களில் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அன்னதானம் போடுவாங்க. மற்ற எல்லா மண்டபங்கள்லேயும் மூணு வேளையும் எப்பொழுதும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம் நீரோடைக்கு போகிற வழிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த நீரோடைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஊர் ஃபுல்லாக தண்ணி வற்றினாலும் இந்த நீரோடையில் தண்ணி வற்றவே வற்றாது. அப்படி ஒரு அற்புதமான இடம் இது. வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் அவர் ப்ரஷ் பண்ணும் பொழுது வாய்க்கொப்பளிக்க தண்ணி எங்கேயுமே கிடைக்கலையாம். அந்த டைமில் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு கிழிச்சாராம். கோடு கிழித்த உடனே அந்த இடத்துல தண்ணி ஊற்றா பொங்குச்சாம். அதுதான் இந்த நீரோடை, வற்றா நீரோடை. இப்போ அந்த நீரோடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த நீரோடையில் ஒரு விநாயகர் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அடுத்தது ராகுகேது இருக்காங்க இந்த மரத்துக்கடியில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரம்லாம் ரொம்பவே பெருசு பெருசாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப கூலாக இருக்குது. இந்த நீரோடைக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. இப்போ நம்ம அந்த நீரோடையை நெருங்கிட்டோம். இந்த நீரோடையில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்களெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மீனை இங்கே யாருமே பிடிக்க மாட்டாங்க. இது இந்த ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி அந்த லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் அப்படியே இருக்குது. அது கொஞ்சம் தூரம் டேர்ன் ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த தண்ணி இருக்கும். இந்த குளத்தில் யாருமே குளிக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் உள்ள நீரை எல்லாருமே குடிப்பாங்க. உடலில் நோய் நொறி உள்ளவங்க இந்த தண்ணியை எடுத்து குடிக்கிற வழக்கம் இங்கே இருக்குது. இங்கே பக்கத்தில் இன்னொரு குளம் இருக்குது. ஸோ இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குளிப்பாங்க. இந்த
அடுத்ததாக நம்ம இப்போ அந்த நீரோடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு அன்னதான கூடம்க்கு வந்திருக்கோம். இங்கே தினமுமே அன்னதானம் உண்டு. ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸ்னு கலக்கட்டது இடம். ஸோ இங்கே வந்து மூலிகை டீ கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த டீயை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ குடிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த டீ குடித்த உடனேவே எனக்கு நல்ல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இந்த டீ எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ இன்னொரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்திருக்கலான்னு தோணுச்சு. ஒரு செம்ம ரெஃப்ரெஷிங்காக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எந்த வீட்டில் நம்ம என்ன காஃபி டீ குடித்தாலும் இந்த அளவுக்கு நம்ம வந்து ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டோம். இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச நேரத்துக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அதனால் நமக்கு கிடைச்சது ஒரு கம்மியான ஸ்நாக்ஸ். ஸோ கொஞ்சம் பாயசம், கொஞ்சம் பயறு. நமக்கும் அவங்க அன்போடு சர்வ் பண்ணாங்க. இன்றைக்கி நான் உங்களை ஒரு அருமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம புதுவை ஃபுட் அண்ட் ஹெல்த் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்